அன்பார்ந்த தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் முடிய அன்புள்ள துலா ராசி வாசகர்களே, பிறரை எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் நேர்மையுமே குறிக்கோளாக கொண்டவர்களாகவும் விளங்கும் உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு கேத்திரை திருகோணாதிபதி வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் பொன்னவன் என போற்றப்படும் குரு பகவான் ஸ்தலமான இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு ஏற்படுதல் வாழ்வில் ஏற்றமிகு பலனை அடைவீர்கள். கேத்திர ஸ்தலமான 4-10 சஞ்சரிக்கும் கேது ராகு 7 இடத்திற்கு வருவதால் ராகு 7-3-2019 பிறகு கேது அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றியை பெற முடியும். திருமண வயதை அடையாதவர்களுக்கு நற்பலன் கிடைக்க பெற்று திருமண சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புத்திய பாக்கியம் அமையும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய சம்பவங்கள் நடக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை பூர்த்தியாகும். சொந்த வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்துக்களாலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். தெய்வ தரிசனங்களுக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும். பல பெரிய மனிதர்களின் ஆதரவு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தொழில் வியாபார ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் அபிவிருத்தி பெருகும். லாபமும் திருப்திகரமாக இருக்கும். கூட்டாளிகளும் வேலையாட்களும் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பதவி உயர்வுகள் கிட்டும். எந்த ஒரு பணிபுரியும் லாபத்தையும் சிறப்பாக செய்து முடித்து உயரதிகாரிகளின் ஆதரவுகளை நீங்கள் பெறுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு திறமையற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கும் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். அன்றாட செலவுகளில் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சம்பவங்கள் நடைபெற்று உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். குடும்ப பொருளாதார நிலை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அற்புதமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். வெளியூர்களிலிருந்து எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்திகள் வந்து சேரும். பொருளாதார நிலை தேவைக்கேற்றபடி இருக்கும். எதிர்பாராத திடீர் தன வரவுகளும் வந்து சேரும். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்து அதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் ஒத்துழைப்பையும் பெற முடியும். சிலருக்கு வேண்டிய இடமாற்றங்களுக்கு கிடைக்க பெறுவதால் குடும்பத்தோடு சேரும் வாய்ப்பு அமையும். வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புவர்களின் விருப்பம் நிறைவேறும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் விலகி எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் அமையும். தொழிலை விரிவு செய்யும் நோக்கம் பலனளிக்கும். கூட்டுத் தொழில் மிகவும் அற்புதமாக நடைபெற்று பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் 6-5-6-7. நிறம் வெள்ளை பச்சை கிழமை. கிழமைகளில் வெள்ளி புதன் திசை தென்கிழக்கு. கல் வந்து வைரம். நீங்க வந்து லட்சுமி வழிபட்டால் உங்களுக்கு வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.